எப்படினா இருக்கு செகண்ட் லுக்கு? தெரியல எல்லா படத்துக்கும் இதுதான். இல்ல ப்ரோ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னன்னா அந்த டைட்டிலுக்கும் அந்த காமிக்கிற விதத்துக்கும் இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அந்த இம்ப்ரெஷன் வந்து அதுல மிஸ் ஆச்சு. இதுல வந்து ஆக்டா இருக்கு கோவில் மாம்ஸ், அது போட்டோ வந்து கட் பண்ணி அப்படியே வச்ச மாதிரியே இருக்கு அந்த இடத்த. அதுதான் ப்ரோ நேத்து காமிச்சாங்க கூகுள்ல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு எந்த படம் வரையும் தெரியல, எனக்கு ஃப்ரெஷ்ஷா வந்தா ஓகே தான். சச்சின் எல்லாம் வந்து கம்பேரே பண்ண முடியாது மச்சி. இருக்கும் இல்ல இல்ல பைரோட வந்து அந்த விக்கு வந்து வச்சது நல்லாவே தெரியும். அதுல இது விக்கு கிடையாது, அதுல வந்து ரொம்ப இதா இருக்கும். தெரிஞ்சு இது விக்கா தான் நினைக்கிறேன். இல்ல இல்ல விக்கா இருக்கலாம், விக்கு இல்ல விக்கு உனக்கு பார்த்தாலே தெரியும்பா. விக்கு கிடையாது இது பைரோல வந்து செகண்ட் லுக்கும் பாருங்க. போடல இந்த திரைப்படத்துல கடைசிக்கு அந்த ஹேக்கர் பண்ணதே அதுக்காக தான், ஹேர் ட்ரீட்மென்ட். ஆமா ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட். ஆமா 50 வயசு ஆயிருச்சு, மனசா இன்னும் இப்படி இருக்காருல்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும் நமக்குல இருக்கு. ஆமா எனக்கு வெள்ள கொட்டலாம் இல்ல, எனக்கு வெள்ள முடியலாம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த வயசுல. எனக்கு வெள்ள முடியும் இருக்கு, லேட்டா கொட்டி இருக்கு. எப்ப இல்ல பொண்ணு பேசுற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், பேசி எப்ப பொண்ணு பேசினாலும் அதுக்கு பிறகு தாடி கீடி வெள்ளம் ஆயிடு, தலைக்குள்ள வெள்ளம் ஆயிரா வர வலிக்கிட்டது. கருவோன்னு தெரியல. ஆமா ஒரு பொண்ணுட்டு ஸ்ட்ரெஸ் வாங்கினா பரவாயில்ல, 10 பொண்ணு வாங்கிட்டு இருக்கு நீ ஸ்ட்ரெஸ் ஆகி. ஓமடா சொன்ன போல அதுதான் காரணமா இருக்குமோ, இந்த பொண்ணுங்க போ படாத பாடு படுத்துற படியாத யோசிச்சு யோசிச்சு எல்லாம் வெள்ளம் மூடி வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது, அதுதான் ஒரு டோலியம் இல்ல, அது ஒரு ஆனா ஸ்ட்ரெஸ் இருந்தா வரும். அவங்களுக்கு அந்த ட்ரோல் பண்றதுல ஒரு சந்தோஷம். கபில் நல்லா சம ஜாலியா இருப்பார்ல. ஒரு படம் அதே போன வருஷம் வந்து இப்போ எப்படி இன்னைக்கு பீஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக்கா, அது வரும்போது அந்த ஹைப்பு கூட சேர்ந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ண போறாரு பெரிய ஹீரோ வச்சு. குஸ்பு ரிலீஸ் பண்ணிச்சேனடா இல்ல, நேத்து ஜெயிலருக்கு சம்பந்தமா ஒரு போஸ்டரும் இல்ல ஒண்ணும் இல்ல. பத்ரேதன் மென்ஷனுக்கு அது ஒன்னு சொல்றேன்,
எனக்கு 67 ஹேர் ஸ்டைல மாத்தணும். ஆமா தொடர்ந்து எல்லா படத்துல இதே ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இருக்கு. ஆமா ப்ரோ, இவரு கார்த்திக் ரிமோ சொன்னாரு தெரியுமா, அடுத்த படத்துல கண்டிப்பா வேற லுக்குன்னு சொன்னாரு, வேற கெட்டப் அப்படின்னாரு. ஒரு லாங் ஹேர் விட்டுட்டு ஸ்டட் போட்டுக்கிட்டு அப்படி இப்ப ரோல் சொன்னால செட் ஆகுமான்னு தெரியல ப்ரோ. அதெல்லாம் செட் ஆகாதான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாக்கலாம். அதே மெர்சல்ல வந்து அதேதான் யூஸ் பண்ணிருப்பான் அட்லி, ஆனா சூப்பரா காமிச்சிருப்பான் பிரசன்டேஷன். இது இந்த கேரக்டர் தானே வெற்றிமரன் சொல்றான், வெற்றிமரன் நிறைய இது விட்டானுங்க. அதுக்கப்புறம் வர வர சீன்லாம் விக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். கலர் பிக்மா இருக்கட்டும் கரெக்ட்.